ஆனந்த ஈஸ்வரன் பேசுகிறேங்க. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாச்சியோமெட்ரிக் ரேஷியோ 14.7 இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஜின் வந்து ஏசி வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோ சென்சாரோட வோல்ட் வந்து நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். 0.1 அப்படியே ஏறும், 0.9, ஒரு சில நேரம் 1.1 வரைக்கும் வரும். இதற்கு காரணம் வந்து என்னன்னா, வந்து இந்த ஓட்டோ சென்சார் வந்து ஈசிஎம்க்கு வந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணும், இந்த ஓட்டோ சென்சாரோட உதவியோட அந்த இன்ஜெக்டரோட ஓப்பனிங் க்ளோசிங்கை வந்து இது வந்து அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அந்த ஒரு வேலையை தான் வந்து இந்த ஓட்டோ சென்சார் வந்து பண்ணுது. இப்போ வந்து நம்ம டிரைவர் வந்து திடீர்னு வந்து த்ராட்டில் கொடுப்பாரு, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து கொஞ்சம் எரியாமல் பெட்ரோல் வந்து வெளியில் போகும். உடனே என்ன பண்ணும், இந்த ஓட்டோ சென்சார் வந்து திரும்பவும் வந்து கமாண்டிங் கொடுக்கும், அது வந்து ரிச் மிச்சராக போகுது, அப்போ நீங்கள் வந்து இன்ஜெக்டரோட பல்ஸை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, அப்போ அந்த ஈசிஎம் வந்து என்ன பண்ணும், இன்ஜெக்டருக்கு வந்து உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஜெக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சொல்லாயிடுவா ஓப்பனிங் க்ளோசிங்கை வந்து பல்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கும். திரும்ப வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து இங்கே லீன் மிச்சராக போகும். இப்போ லீன் மிச்சராக போச்சு அப்படின்னா உடனே வந்து இன்ஜெக்டர் வந்து ரிச் மிச்சருக்கு கமாண்டிங் கொடுக்கும் ஈசிஎம்க்கு. அப்போ இது வந்து மாறி 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 இது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து மேலே வந்து அந்த ஏர் ஃபியூயல் ரேஷியோ வந்து 14.7 ஸ்டாச்சியோமெட்ரிக் ரேஷியோ. இந்த ஏர் ஃபியூயல் ரேஷியோ மெஷர்மெண்ட் எம்ன்றது மெஷர்மெண்ட்டு, அது வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்போ கொடுக்கக்கூடிய ஓட்டோ சென்சாரோட தகவலை வச்சு அந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டாவது இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கரெக்டாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து காரில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இதில் இந்த என்னன்னா, இது வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ வந்து மாறும். இப்போ வந்து சப்போஸ் வந்து இது 0.9 வோல்ட்டு, எப்பயுமே 0.9 வோல்ட்டு 0.8 வோல்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னென்னா 0.45 வந்து நிற்கணும் அல்லது 0.1 நிற்கணும். இது ரெண்டு விஷயம் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து 0.1 வோல்ட்லேயே நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா லீன் மிச்சர் ஓகேங்களா. 0.45 வோல்ட்டில் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஓட்டோ சென்சார் வந்து அது வந்து கரெக்ட் மிக்சர், அதாவது 14.7 வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 0.9 1.1 நின்றுச்சு அப்படின்னா, வோல்ட்டில் நின்றுச்சு அப்படின்னா ஓட்டோ சென்சார் அது வந்து ரிச் மிச்சர் அப்படின்றது அர்த்தம். அப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓட்டோ சென்சாரோட உதவியோடு என்ன பண்ணும், ஈசிஎம் வந்து திரும்ப திரும்ப வந்து கமாண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த லாங் டேர்ம் ஃபியூயல் ட்ரிம் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, ஷார்ட் டேர்ம் ஃபியூயல் ட்ரிம் பேங்க் ஒன்னா அந்த சென்சார் வந்து ஒன்று தான் இருக்கும். இப்போ இதே இது வந்து நான் அடுத்த படத்தில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு, அது ரெண்டு சென்சார் ஓட்டோ சென்சார் ரெண்டு சென்சார் இருக்கக்கூடிய இடத்துல இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இது கமாண்டிங் இருக்கக்கூடிய இந்த ஓட்டோ சென்சார் வந்து சைலன்சர்லேயே வந்து ரெண்டு இடத்துல வந்து இருக்கும், அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.